பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் லஇஹ இல்லல்லா இக்கலிமாவின் நிபந்தனைகள் எத்தனை இதன் நிபந்தனைகள் ஏழு ஒன்று அறிவு அதாவது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே எனும் அதன் பொருளை சரியாக அறிதல் நபி சொல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் உண்மையாகவே வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்த நிலையில் எவர் மரணிக்கிறாரோ அவர் சுவனம் நுழைவார் இரண்டு மன உறுதி அதாவது கலிமாவின் பொருளை எவ்வித சந்தேகமுமின்றி உறுதியுடன் நம்ப வேண்டும் இவ்வடிப்படையில் கடுகளவேனும் சந்தேகப்படக்கூடாது திருமறை கூறுகிறது உண்மையான விசுவாசிகள் யாரென்றால் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் விசுவாசம் கொண்டு பின்னர் எவ்வித சந்தேகமும் கொள்ளாதிருந்தவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் உண்மையாக விசுவாசிப்பதற்கு சான்றாக அமைவது சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதே ஆகும் ரதி ரதியல்லாஹோ அன்னு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உண்மையாகவே வணக்கத்திற்குரியவன் அல்லாவென்றும் நான் அல்லாவின் தூதர் என்றும் சாட்சி கூறுகின்றேன் எந்த ஒரு அடியான் இவ்விரு விடயங்களிலும் சந்தேகமற்றவனாக அல்லாவை சந்திக்கின்றானோ அவன் சுவர்க்கம் நுழைவான் என நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று ஏற்றுக்கொள்ளல் அதாவது இக்கலிமாவையும் அதன் பொருளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றில் எந்த ஒன்றையும் நிராகரிப்பதோ மறுப்பதோ கூடாது நான்கு கட்டுப்படல் அதாவது இக்களிமா கூறும் கொள்கைக்கு கட்டுப்பட வேண்டும் திருமறை கூறுகின்றது எவர் அவர் நன்மை செய்கிறவராயிருக்கும் நிலையில் அல்லாவின் பால் தன் முகத்தை திருப்புகிறாரோ அவர் நிச்சயமாக மிக மிக பலமானதொரு கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார் அல்லாவின் பால் தன் முகத்தை திருப்புகிறாரோ என்பதன் அர்த்தம் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு மன தூய்மையை கடைப்பிடித்து இணை வைக்காமல் இருத்தலாகும் இதை கடைப்பிடிக்காதவர்கள் பலமான கயிற்றை பற்றி பிடித்தவராக மாற முடியாது ஐந்து உண்மை அதாவது உண்மையாகவே உள்ளமும் நாவும் ஒன்றுபட்டு மெய்யாக இக்களிமாவை ஏற்க வேண்டும் திருமறை கூறுகின்றது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவதனால் மாத்திரம் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா நிச்சயமாக அவர்களுக்கு முன்னுரிந்தார்களே அவர்களையும் நாம் சோதித்திருக்கின்றோம் ஆகவே உண்மையுரைப்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் இன்னும் பொய்யர்களையும் அவன் நிச்சயமாக அறிவான் நபி சல்லாஹூ அலி அவர்கள் கூறினார்கள் எவர் உண்மையாகவே வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகமது சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அல்லாவின் தூதர் என்றும் சாட்சி கூறுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான் ஆறு மன தூய்மை அனைத்து வழிபாடுகளையும் ஷிற்கிலிருந்து தூயதாக்கி அல்லா ஒருவனுக்கு மட்டுமே எனும் மன தூய்மையுடன் நிறைவேற்ற வேண்டும் நபி சொல்லலாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தனது உள்ளத்திலிருந்து தூய்மையோடு எவன் இலாக இல்லல்லா என்று கூறுகிறானோ அவன்தான் மறுமையில் எனது பரிந்துரைக்கு மிகவும் தகுதியானவன் ஏழு நேசம் அன்பு அதாவது இக்களிமாவின் பொருள் அது வேண்டி நிற்கும் அம்சங்கள் அதன் நிபந்தனைகளை ஏற்று அதன்படி நடப்போர் இவர்கள் அனைவரையும் நேசிக்க வேண்டும் திருமறை கூறுகிறது மனிதர்களில் அல்லாவை அன்றி அவனுக்கு இணையாளர்களை சமமானவர்களாக ஆக்கிக்கொண்டோ அல்லாவை நேசிப்பது போன்றோ அவர்கள் அவர்களையும் நேசிப்பவர்கள் இருக்கின்றனர்